இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு நிறுவனத்தில் ஒரு எத்திக்ஸ், ஒரு நெறிமுறைகள் கடைபிடிக்கணும். அந்த நெறிமுறைகள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது, வரக்கூடிய ஊழியர்களுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது. இதில் எந்த நெறிமுறைகளை யார் மீறினாலும் ஒன்று அந்த டீமுக்குள்ளே பிரச்சனை, இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஊழியர்களுக்கும் பிரச்சனை வரும். ஸோ என்ன மாதிரியான நெறிமுறைகளை, என்ன மாதிரியான எத்திக்ஸை செட் பண்ணணும், அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்து தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எத்திக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு நல்ல கல்ச்சர் ஒரு நிறுவனத்தில் வளர்த்திக்கிட்டு அதை நம்ம நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு டிரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் சரவணன். பிளான் பி யூடியூப் சேனல்லேருந்து இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் மெம்பர்ஷிப் எடுக்கணும்னா அந்த ஜாயின் பட்டனில் போயிட்டு மெம்பர்ஷிப் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டியோட, நீங்கள் பிஸ்னஸ் கம்யூனிட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த எத்திக்ஸுங்கிறது, அதை நெறிமுறைகள் அப்படிங்கிறது தனித்தனியாக வேறுபட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அவங்க கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி எத்திக்ஸை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. எத்திக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் அந்த மேனேஜ்மெண்ட்டோ ஊழியர்களோ எதை பண்ணலாம் பண்ணக்கூடாது, எது மீறினா அது தண்டனைக்குரியது அல்லது அது தப்பு அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்குமே தெரியணும். ஸோ வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒருத்தர் வந்து நெறிமுறைகளை வந்து மீறாரு அப்படின்னா நம்ம அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம் அல்லது வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கலாம், எந்த விதத்தில் அவர் வந்து தவறு பண்ணுறோம். நெறிமுறைகள் அப்படின்றது என்னென்னா, ஒரு நிறுவனத்துக்குள்ளே வரவங்க வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு போகிறது, என்ன மாதிரி பேசணும், எந்த மாதிரி நேரம் மேலாண்மை என்ன, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினா என்ன மாதிரி பேசணும், மேனேஜ்மெண்ட்டை எப்படி பிஹேவ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு ஊழியர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரியான எத்திக்ஸ் இதுவரையும் நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா உங்கள் எத்திக்ஸ் செட் பண்ணணும். புதுசாக ஜாயின் பண்ணுறப்பயே ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நிறுவனத்தோட எத்திக்ஸை, நெறிமுறைகளை உங்கள் ஊழியர்களுக்கு கொடுக்கணும். இதுவரையும் கொடுக்கல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஊழியர்களுக்கு புதுசாக ஒரு எத்திக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்கணும். எதை மீறுறாங்க அப்படின்னு எழுத்து வடிவில் இருந்தால் மட்டும்தான் அது மீறினதாக அர்த்தம், வாயில் சொன்னது எல்லாமே மீறினதாக அர்த்தம் கிடையாது. ஸோ எத்திக்ஸை வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான எத்திக்ஸை ஒரு ஊழியர்களும் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெறிமுறைகளில் மொதல் விஷயம் என்னென்னா நேர்மை. ஒரு ஊழியர் வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்காங்க அப்படின்னா எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அறிஞ்சு அந்த நேர்மையாக அவரோட விஷயத்தில் இருக்கணும். யார் கண்காணிக்கிறாங்க, கண்காணிக்கல, பார்க்குறாங்க பார்க்கல அப்படின்ற எந்த விஷயத்தை பேசுகிறதும் செய்கையும் எல்லாமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத மொதல் விஷயமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னென்னா, ஒரு ஊழியர் வந்து நேர மேலாண்மையிலேருந்து அவர் டைமுக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்து அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு நிறுவனத்துக்கு வரணும், எத்தனை மணிக்கு லஞ்சுங்கிறது முதல் கொண்டு வெளியில் போய் ஒர்க் பண்ண போனால் கூட அந்த நேர மேலாண்மையை காப்பாற்றுறது. அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னென்னா, ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தால் என்ன நம்ம வந்து டார்கெட்டை வச்சுருக்கிறோம், என்ன பண்ணணும், இந்த 10 hours or 8 hours ஒர்க் டைமில் வந்து என்னென்ன மாதிரியான செய்கைகள் நான் பண்ணினேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிள் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்களோ கேட்கலையோ, நீங்கள் அந்த 8 hours or 10 hours என்ன பண்ணுங்க அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி வந்து இருக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கு. ஒரு ஊழியர் வந்து என்றைக்கு ஒரு நிறுவனத்துக்குள்ள வராரோ அவர் தனியாக வேலை செய்கிறதுக்கு வரல, பலரோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். மேனேஜ்மெண்ட்டோ மற்ற ஊழியர்களோட சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்கும். நான் தனியாக தான் வந்து என்னோடய வேலை செய்வேன், எனக்கு என்னோடய வழி தனி வழி அப்படின்ட்டு வந்து போக முடியாது. டீம் ஒர்க்கு தான் ஒரு நிறுவனத்தோட சரியான இலக்கை வந்து கொண்டு போக முடியும், தனிநபரோட செய்கையினால் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் அரவணைச்சு போகிறதும் எல்லாருக்கும் ஏற்ற வகையில் இருக்கக்கூடியது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியர்களோ கற்றுக்கணும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறுவனத்துக்காக இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், பாலிசிஸு எல்லாமே நம்ம வந்து கடைபிடிக்கணும், அதை என்றைக்குமே மீறாமல் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட தொடர்பு கொள்கிறப்ப வந்து உண்மையான விஷயங்களையும் சரியான விஷயங்களையும் தேவையான விஷயங்களை மட்டுமே நம்ம பகிரணும். அது வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி, உங்கள் வெண்டர்ஸ்டாக யார்கிட்ட இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் வந்து உண்மைத்தன்மையத்தோட தேவைப்படுற விஷயங்களை மறைக்காமல் நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது மிக முக்கியம். ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொது இடத்துக்கு வந்திருக்கிறோம், அங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம ப்ரொஃபஷனலோட நம்ம எல்லாருக்கிட்டையும் பழகணும், ப்ரொஃபஷனல் தன்மையோட நம்ம உறவுகளை வந்து வளர்த்திக்கணும், அங்கே எல்லாரோடையும் நல்ல நட்போட நம்ம வளர்த்திக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கூட இருக்கவங்களோட ப்ரொஃபஷனல் தன்மையோட நீங்கள் வந்து உங்களோட உறவுகளை வளர்த்திக்கணும். ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பே இருக்கணும். இந்த எந்த தப்பு நடந்தாலுமே இது நான் காரணம் இல்லை, இது சக்ஸஸ் ஆகலைன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தவறுகள் வராமல் தடுக்க முடியும். வேறு யாராவது செஞ்சால் கூட நான் செஞ்ச தவறுக்கு இவர் வந்து அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு, நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து கொடுக்கும். அதே போல் வந்து இன்னொருத்தர் செஞ்சிருவார் அந்த வேலையை, நமக்கு எதுக்கு அந்த வேலைன்னு சொல்லாமல் அவர் மறந்தாலும் செய்யாமல் விட்டாலும் ஒன்று நம்ம செய்யலாம், அல்லது அவரை ஞாபகப்படுத்துறது நம்மளோட கடமையாக இருக்குது. ஸோ கட்டாயமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம எல்லாத்துக்கும். எட்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவையற்ற விஷயத்தை அலுவலகத்துக்குள்ளே வர்றப்ப, நிறுவனத்துக்குள்ளே வர்றப்ப வந்து நம்ம பேசக்கூடாது. தேவையில்லாத வேற ஒரு நிறுவனங்களை பற்றியோ, வேறு சக ஊழியர்களை பற்றியோ, அவங்க ஃபேமிலியை பற்றியோ, சம்மந்தமில்லாத பாலிடிக்ஸ் பற்றியோ நிறுவனத்துக்குள்ளே பேசுகிறது தவிர்க்கணும். அதே போல் தவறான வார்த்தைகளோட உச்சரிப்பையை வந்து யாருக்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது. ஸோ வந்து வார்த்தை வந்து நம்ம முக்கியம், தேவையான விஷயங்களை மட்டும்தான் நிறுவனத்துக்குள்ளே நம்ம பேசணும். நம்ம கூட வேலை செய்கிறவங்க வந்து சீனியராக இருக்கலாம் அல்லது ஜூனியராக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குது, அவங்களும் அந்த மரியாதை எதிர்பார்த்து தான் நம்மக்கிட்ட வேலைக்கு வராங்க. ஸோ எல்லாருக்கும் சமமாக நம்ம வந்து மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். நம்ம சீனியராக இருந்தால் கூட தப்பு கிடையாது, நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஜூனியர்ஸு கூட கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கொடுக்கணும். நிறுவனத்தை நம்ம வேலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு நம்ம முக்கியம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனமாக நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து உங்களையும் மேம்படுத்தும், உங்கள் நிறுவனத்தையும் மேம்படுத்தும். நான் வந்து கடுமையாக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட சேர்த்து கட்டாயமாக நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கு எந்த அளவீடும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டுருக்கீங்களோ அதுதான் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது அர்த்தம். நெறிமுறைகளில் எத்திக்ஸில் எதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொருத்தரோட வெற்றியை அல்லது இன்னொருத்தர் செஞ்ச விஷயத்தை நம்முடையதுன்னு சொல்லி அபகரிக்கிறது வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்க்கணும். அதே போல் வந்து வார்த்தையாலேயோ பார்வையாலேயோ துஷ்பிரயோகம் செய்கிறது, ஒருத்தரை துன்புறுத்துறது நம்ம பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி வேணால் நடந்துக்க முடியாது. எல்லாத்தையும் சம மரியாதையோட சமத்துவத்தோடு நடத்த வேண்டியது ஒரு நிறுவனத்தில் உள்ள எல்லாருக்கான பொறுப்பாக இருக்குது. அதே போல் நிறுவனத்துக்குள்ளார ஒரு வன்முறையான விஷயங்களை செய்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும். அதே போல் நிறுவனத்துக்கு சம்மந்தமில்லாத வேலைகளை வந்து நிறுவனத்தில் உட்காந்து செய்கிறது, அதுவும் ஒரு எத்திக்ஸு இல்லாத ஒரு செய்கையாக கருதப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம நேரம் மேலே பற்றி முன்னாடியே சொன்னோம், எத்தனை மணிக்கு நம்ம வரணும், எத்தனை மணிக்கு நம்ம இன்டர்வல், எத்தனை மணிக்கு லன்ச் டைமு, எத்தனை மணிக்கு நம்ம போகணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக நம்ம கடைபிடிக்கணும். அதே போல் தெரிஞ்சோ மறைஞ்சோ மோசடிகள் அல்லது திருட்டு இந்த மாதிரி விஷயத்த சின்ன விஷயந்தான், ஒரு பேனாக தான், ஒரு குண்டுசி தான் அப்படின்னா கூட அது இன்றைக்கி வந்து குண்டுசியாக இருக்கும், நாளைக்கு வேறு விதமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேருந்தே எல்லாருமே தவிர்க்கணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறுவனத்தில் வந்து பலர் ஆணும் பெண்ணும் எல்லாம் கலந்து வந்து ஒர்க் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். எல்லோரையும் வந்து வந்துட்டு போகிறது வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில் வந்து ஒரு நம்பி ஒரு நிறுவனத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்கள பாதுகாப்போடு திரும்பி போகிறதுக்கான எல்லாத்துக்கான ஒரு கடமை இருக்கிறனால பாலியல் வன்முறை சம்மந்தமான நம்ம எச்சரிக்கையாக எல்லாருமே இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து யாருமே வந்து தவிர்க்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா, லஞ்சம் கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் வந்து நம்ம வெண்டர்ஸ் கொடுக்கறது, கஸ்டமர்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வாங்குறது தவிர்க்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கிஃப்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆதாயத்துக்காக அவங்க நாளைக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். உங்கள் வெண்டர்கிட்ட நீங்கள் கிஃப்ட் வாங்கினீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு ரேட்டு விஷயத்துலையோ குவாலிட்டி விஷயத்துலையோ காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவர் கிஃப்ட் கொடுத்தாருங்க, ஒரு பேனா கொடுத்தாரு, ஒரு வாட்ச் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறத வந்து கட்டாயமாக மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சோ தெரியாமையோ அதை நம்ம தவிர்த்துடணும். எப்படி வந்து ஒரு சரியற்ற ஒரு எத்திக்ஸோட விஷயத்தை வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறத சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இதுவரையும் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இதுவரையும் உங்களோட நிறுவனத்துக்கான எத்திக்ஸ் வழிகாட்டி இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த எத்திக்ஸில் வந்து ஒரு தவறுகள் அது மீறினா என்ன தண்டனை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். அந்த எத்திக்ஸை நம்ம வச்சுருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த பாலிசி வந்து எல்லாத்துக்கிட்டும் ஒரு காப்பி கொடுத்துருக்கணும் அல்லது நிறுவனத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஐயோ இதை நம்ம மீறுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நெறிமுறைகள் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு புகாரோ ஒரு சஜஷனோ வந்தால் அதன் மேலே வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குன்னு ஒரு கமிட்டி வைக்கணும், காது கொடுத்து கேட்குறதுக்கு வைக்கணும்.
அது இப்போ வந்து ஒரு ஜூனியர் ஊழியர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு, நெறிமுறைகள் பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக நம்ம நடவடிக்கிறோம். அதே போல் வந்து ஒரு சீனியர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து அந்த தவறு பண்ணுறதுக்கான தண்டனையோ அவரை கேள்வியோ நம்ம கேட்கறது இல்லை. அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஜூனியர்ஸ் மத்தியில் என்ன ஆகும்னா அவங்க பண்ணால் கேட்க மாட்டோம், நம்ம பண்ணால் கேட்குறாங்க அப்படின்னு இருக்கணும். எல்லாத்துக்கும் சமமாக அந்த எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை வந்து ஜூனியர்ஸ்க்கு வந்து ஒரு உள்ளே வந்தவனே ஒரு தவறு பண்ணுறாரு நீக்கிறோம் அப்படின்னா சீனியர்ஸ்க்கு அதே மாதிரி நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எச்சரிக்கை வந்து கடிதம் வந்து கொடுக்கறது, ரிட்டன் இமெயில் கொடுக்கறது, அவர்கிட்ட வந்து இனிமேல் பண்ண மாட்டேன்னு ஒரு லெட்டர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. ஸோ வந்து இது மாதிரி தப்பு பண்ணால் நம்மகிட்ட கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரியணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் சம்மந்தமான ஒரு புகார் வந்தால் உடனடி நீதி உடனடி தீர்வு காணணும். அப்போ தான் வந்து யாராவது ஒரு விஷயத்தை மீறினாங்கன்னா உடனடியாக நமக்கு அந்த தண்டனை கிடைக்கும், அல்லது ஃபாலோ கரெக்டாக பண்ணுறாங்களா அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. இதுவரையும் உங்கள் நிறுவனத்துக்கு நெறிமுறைகளை ஒரு ஃபாலோஅப்புக்கான ஒரு புக்கு நீங்கள் ரெடி பண்ணல, எத்திக்ஸ்க்கான பாலிசிஸ் ரெடி பண்ணலன்னா இன்றைக்கே பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கையேடு கொடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் நிறுவனத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் நிறைய நாளுக்கு நல்ல விஷயங்களாக போகும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கல்ச்சர் உருவாகும். வணக்கம், நான் உங்கள் சரவணன், பிளான் பி யூடியூப் சேனலிருந்து. இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளான் பி யூடியூப் சேனலோட மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டனில் போயிட்டு ஒரு 5 விதமான டிஃப்ரெண்ட் மெம்பர்ஷிப் இருக்குது, அந்த மெம்பர்ஷிப் பாருங்கள். அதில் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் பர்சனலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் எடுங்க, நம்ம பார்ப்போம். அதே போல் இந்த வீடியோ சம்மந்தமாக எனி கமெண்ட்ஸ் இருந்தாவோ, உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு உண்டான பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் நண்பருக்கு உதவும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.